ஒன்றுமே அறியாத சிறுமியை தனது காம பசிக்கு பலிகடாவாக்கிய உதவி ஆய்வாளரின் ஈன செயல் ஒட்டுமொத்த ராஜஸ்தான் மக்களையும் கொந்தளிக்க வைத்துள்ளது. ராஜஸ்தான் மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் தௌசா மாவட்டத்தில் உதவி ஆய்வாளரான பூபேந்திர சிங் என்பவன் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை மதியம் வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுமியிடம் பேச்சு கொடுத்த உதவி ஆய்வாளர் பூபேந்திர சிங் விளையாட்டு காட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். பின்னர் பட்ட பகலிலேயே காவல் நிலையத்தில் தனது அறையில் வைத்து அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறார். கொட்டூரன் பூபேந்திர சிங் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பாலியல் வன்கொடுமை விவகாரம் தெரிந்து உதவி ஆய்வாளர் பணிபுரிந்த காவல் நிலையம் முன்பாக 1000கணக்கானவர்கள் கட்டுக்கடங்காத அளவிற்கு திரண்டனர். உதவி ஆய்வாளருக்கு உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும் என கோஷம் எழுப்பி ஒரு பக்கம் ஏராளமானோர் கொந்தளித்துக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் கார்களிலும் பைக்கிலும் ஆட்கள் காவல் நிலையத்திற்கு வந்து கொண்டே இருந்தனர். சிலர் காவல் நிலையம் மீதே ஏறி சப் இன்ஸ்பெக்டர் கையில் கிடைத்தால் முடிந்தது கதை என்ற துணியில் அமர்ந்திருந்தனர். இதற்கிடையே காம கொடூரன் உதவி ஆய்வாளரை போலீசார் வெளியில் அழைத்து வந்த நிலையில் ஆக்ரோஷமான மக்கள் உதவி ஆய்வாளரை வெளுத்து வாங்கினர். சுற்றி நின்று மிதி மிதி என மிதித்து தங்கள் கோபத்தை தீர்த்து கொண்டனர். மற்ற போலீசார் தடுக்க முயன்றும் அவர்களை தள்ளிவிட்டுவிட்டு சட்டை கிழியும் அளவிற்கு உதவி ஆய்வாளரை சக்கையாக பிழிந்தெடுத்த மக்கள் கையை ஒரு ஆள் காலை ஒரு ஆள் என 4 பக்கமும் பிடித்து அரை நிர்வாணமாகவே ஊருக்குள் ஊர்வலமாக தூக்கி சென்று ஆத்திரம் தீர அசிங்கப்படுத்தினர். சிறுமியை வன்கொடுமை செய்த உதவி ஆய்வாளரை நடக்க வைத்து தர தரவென இழுத்து சென்று கொலைவெறி தாக்குதல் நடத்திய மக்கள் பின்னர்தான் போலீஸ் வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக காவல் உதவி ஆய்வாளரே சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது ராஜஸ்தான் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.